இந்த வேளையில் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நம்முடைய கர்த்தர் மனதுருகுகிறவர். நம்முடைய வேதத்திலேருந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 13 தயவுசெய்து உங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 23:23 வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். நம்ம எல்லாம் கண்களை முடிச்சு பிப்போம். எங்கள் அன்பில் பிதாவே, எங்களை அதிகமாக நேசி நல்லத்தாப்புனேன். இந்த நாளிலே நீங்கள் எங்கள் கூட பேச முடியாது, நீ இடைப்பட முடியாது, நாம் தான் மாத்திரம் மயன்படுத்த முடியாது செபிக்கிறோம்பா. தடைகள் அழட்டும், குறை நின்றுட்டும், நாம் மாற்றம் உயர்த்தும். ஏஸ் நாம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கத்திர பிரிமான்ல நம்முடைய ஆண்டவருடைய ஒரு பக்கம் ஒரு குணாதிசயம்னா, அவர் மனது உருகுகிற கத்திர. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற நேசு என்ன பண்ணுவார்? நிச்சயம் மனது உருகுவார். மனது, அதாவது அவர் ஒரு இலகிய மனது கொண்டவர். ஆமாம், அருமையான தேவச்சனமே, அவர் ரொம்ப இலகிய மனசு கொண்டவர். அதாவது தமிழ் நம்ம ஊரில் ஒரு சொல்லுவாங்க, வழக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குமா? குணம் இருக்கணுமா? நம்முடைய ஆண்டவர், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை மனு உருவெடுத்து வந்தபோது அவர் கோபப்பட்ட தருணங்கள் சில உண்டு. விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி அழைத்திருக்கிறார். மாய்மாலக்காரர் என்று சொல்லியிருக்கிறார். பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முறை ஆலயத்தில் அந்த கதெல்லாம் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரரையும் அவருடைய பலகையெல்லாம் தள்ளி அவளை சாட்டையால் அடித்து துரத்தியிருக்கிறார். அவருடைய கோபத்தை பார்க்க, ஆனால் அவர் கோபத்தை காட்டிய தருணங்களை விட அன்பை வெளிப்படுத்தின தருணங்கள் அதிகம். மாமரம், அவர் கோபப் நம்ம கூட அவர் கோபப்படுகிறவராக இருக்கிறார், நம்மை கண்டிக்கிறவராக இருக்கிறார், நம்மை சில வேளை திட்ட கூட செய்வார். ஆனால் அதே வேளையில் நமக்காக மனதுருகிற ஒருத்தர் உண்டு என்று சொன்னால் யார்? அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இதை எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்க? உண்மையில் அவருடைய அந்த ஒரு 3 காரியங்களையும் மாத்திரம் அந்த கலவையில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன? அவர் அங்கே வசனம் சொல்லுது, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம். போதும். எதனால் இதை செய்கிறாருன்னா, அவங்களுடைய மூதாதையர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூதாதையர், அவங்களுடைய ஆதி முற்பிதாக்கள், அந்த 3 பேரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தபடினால. அப்போ அவங்களுடைய வழி வந்த இவர்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இரக்கம் பாராட்டுறேன். உடன்படிக்கை செய்தபடினாலே அவள் வழி தோன்றினா அவளுடைய பரம்பரை, அவளுடைய வம்சம், அவளுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைய பேரப்பிள்ளைகள், அதாவது பல வம்ச பல தலைமுறை கடந்து வந்தாலும் அந்த தலைமுறையினருக்கு இயேசு என்ன பண்ணுறான்? மனதுருகுகிறார். அப்போ பாருங்க, எவ்வளவு நாளானாலும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறான்? மனது. ஏன்னா அன்றைக்கு வெளியில் இந்த ஜனங்க உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க? முறித்து போடுறாங்க, உடைத்துறாங்க. உடைச்சிட்டாலும் கர்த்தரவர்களுக்காக மனதுருகுகிற கர்த்தராக இருக்கிறார். நல்ல குணிங்க. இப்போ நல்ல ஒரு விஷயம் நல்ல குணிங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய கிருபை இருக்குது. என்னென்னா, அவளுடைய ஆதி முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த 3 பேரும் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, முழுகி ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிற போது வேதத்தின்படி நாம் அவரோடு கூட என்ன செய்து கொள்கிறோம்? உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அப்போது நம்ம அவருடைய முற்பிதாக்கள் உடன்படிக்கை செய்தது நிமித்தம் அவளுக்கு இறங்குவார், மனம் இறங்குவார்னா, நம்மோடு கூட செய்து உடன்படிக்கை செய்த கர்த்தர் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் மனம் இறங்குவது எத்தனை நிச்சயம்? அருமையான தேவஜனமே, அவர் நிச்சயமாய் நமக்காக என்ன பண்ணுவார்? மனம் இறங்குகிற கர்த்தராக இருக்கிறார் இல்லையா? அந்த வேதம் சொல்லுது, அவர் சொல்றாரு, அவளை அழிக்க சித்தமாயிரமா. அழிக்க அழி நல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தைகள். அழிக்க சித்தமாயிரம். நல்ல கவனிங்க, இந்த கொரோனா என்கிற கொடிய நோயின் தாக்கத்தின் மத்தியிலும் கூட நம் கடினமான லாக்டவுன், இது மாதிரி 6வது லாக்டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாதங்கள் கடந்து வந்துட்டுருக்குறோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம ஒருபோது என்ன பண்ணல, அழிக்க அவருக்கு என்ன கிடையாது? சித்தம் கிடையாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்குள்ள ஒரு கொரோனா பயம் இருக்குது. நிறைய நம்ம பார்க்கணும், ஏதாவது பயம் இல்லை என்று சொல்லுவோம்னா அது நம்ம நம்மளை என்ன பண்ணுறோம்? ஏமாற்றிக்கிறோம். எப்படி சொல்கிறேன்னா,
நமக்கு பயம் எப்படி வருதுன்னா, நமக்கு ஒரு சின்ன சளி வந்தாலோ, சின்னதாக ஒரு ஜுரம் அடித்தாலோ, இல்லை சின்னதாக ஒரு பலவீனம் வந்தாலும், ஏன்னா இந்த கொரோனாவின் அறிகுறிகள்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மருத்துவர் நான் சொன்னேன்னா, நீ எது வந்தாலும் உனக்கு என்னதான், இன்னும் சொல்லாத சில விஷயங்கள் இது, உனக்கு தலையில் முடி கொட்டினா கொரோனான்னு சொல்ல அவ்வளோதான். மற்றபடி அத்தனையும் என்ன சொல்லிட்டாங்க, எது வந்தாலும் உனக்கு கொரோனா தான் சொல்லிட்டாங்க. அதோட கொடுமை, அதோட ஒரு படி மேலே சொல்லிட்டானுங்க, நீ நல்லா இருக்கிறியா, ஒன்றுமே சிம்டம்ஸ் இல்லையா, அப்போ கூட உனக்குள்ள என்ன இருக்கலாம், கொரோனா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு சளி வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் சொல்ல பச்சு பயப்படுறோம், ஜுரம் வந்தால் பயப்படுறோம், எதுவுமே சொல்ல மாட்டோம், ஓ கொரோனாவாக இருக்குமோ நம்ம. ஆனால் வெளியில் சொல்ல உள்ளுக்குள்ள என்ன வந்து, கொரோனா வந்துடுச்சா. அதாவது நேற்று ஒரு சகோதரர், அவர் ஒரு வேலை இப்போ யூடியூப்பில் பார்த்துருக்காரான்னு தெரில, அவர் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். நேற்று அவருக்கு என்ன ஆச்சுன்னா, எதிர் வீட்டில் கொரோனா வந்தது அந்த போர்டை பார்த்தோன்னா அவருக்கு என்ன ஆச்சு, பயம் வந்துச்சு. பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பிபி ஏறிடுச்சு. உடனே அவங்க ரிலேஷன் வீட்டில் போயிட்டு அவர் ரிலேஷன்கிட்ட சொன்னால், அவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பிபி மீட்டரை கொண்டு வந்து செக் பண்ணாக்கா 160 போயிடுச்சு. ஐயோ என்னென்ன சொல்லி, உடனே நம்ம எஸ்பி ஹாஸ்பிட்டல் தான் ஓடினாங்க. ஓடனே அங்கே அது கத்துருக்கிறப்ப பாருங்கள், அதுக்குள்ளே அங்கே போதில் பிபிலாம் என்னாச்சு, நார்மலாகிடுச்சு. இசிஜி எடுத்தாங்க, இசிஜியெல்லாம் நார்மலாகிடுச்சு. ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் துட்டை பிடிக்கணும்னு என்ன பண்ணிட்டான், ஒரு ரெண்டு மாத்திரை எழுதி கொடுத்து போய் சரி சரி போ, இப்போ தான் அட்மிட் பண்ணுறது இல்லை யாரையும், நீங்கள் தான் போங்க உங்களுக்கு ஒன்று. அப்போ அவங்க அந்த டாக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, என்னங்க எதாவது பயப்படுறீங்களா, அப்போ அவர் போய் சொல்ல சாமாமாங்க, இந்த மாதிரி போர்டு பார்த்தனா எனக்கு கொரோனா பயம் வந்துச்சுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்லுவேன்னா, நல்ல ஒரு இந்த வார்த்தை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கொள்ளுங்க, என் தேவன் யாருன்னா, அழிக்க சித்தமாக இராத தேவன். அவருக்கு ஒரு போதும் நம்மளை காலி பண்ணுறது அவருடைய நினைவுகள் இல்லாத ஒரு விஷயம். எத்தனை பேர் தாமதிக்கிறீங்க, என்னை காலி பண்ணும், என்னை காலி பண்ணும், என்னை அழிப்பது என் அப்பாவுடைய எண்ணமே கிடையாது. அல்லது அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தன்னுடைய முகத்தை விட்டு தள்ளாமலும், பாருங்க அவருடைய முகத்தை விட்டு போக 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 நீ, அதாவது நாம் வந்து யோகிய நம்ம செய்தெல்லாம் ஃபுல்லாக 100% கரெக்டு அப்படின்லாம் நம்ம கூட வச்சுல, நம்மகிட்ட சில குறைகள் இருந்தாலும் அவர் நம்ம கூட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் நம்மளை என்ன பண்ணலையா, தள்ளாமலும் அவருடைய முகத்தை விட்டு அதை பார்வையில் இருந்தால் என்ன பண்ணல, சொல்லுவாங்களே ஒருத்தர் பிடிக்கல ஏதோ தப்ப செஞ்சு என் மூஞ்சி முன்னாடி என் முகத்து முன்னாடி என்ன பண்ணதா, நிற்காத போயிடு இல்லையா. சில பேர் ரொம்ப கொடுமையாக சொல்லுவாங்களே, என் வீட்டு வாசப்படியே நிற்காத போயிடுவாங்க, அது ஒரு விஷயம். இது சில பேர் என் முகத்தில் நிற்காத போ போ, உனக்கு உன்னை பார்த்தாலும் என்ன வருது, கோபம் வருது, உன்னை பார்த்தாலே வெறுப்பு வருது, உன்னை பார்த்தாலும் எனக்கு பொங்கி வருது, அப்படி பல்லெல்லாம் கடிப்பாங்க. அவர் சொல்கிறாரு, நம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர் மேல் என்ன பண்ணுறாராம். அப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட அநேக யோக்கியதைகள் குறைவாக இருந்தாலும் நமக்காக மனதுருகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு ஹல்லேலூயா மனதுருகி அவர்களை என்ன பண்ணுறான், நினைத்து அருளினார். நம்மளை நினைக்கிறாரு, சில காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்ன பண்ணுறாரு, அருளுகிறார். அருளுகிறார் என்ன, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் மேலே அப்போ மனதுருகிற கர்த்தர் எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறேன், நான் வணங்குகிறேன், இந்த காலை வேளையில் இந்த ஆராயணையில் நான் யாரை நம்பி எங்கள் வீட்டில் உட்காந்துட்டுருக்கிறேனோ, ஒருவேளை அது யூடியூப் மூலமாக இருக்கலாம், ஒருவேளை அது கான்ஃபரன்ஸ் காலாக இருக்கலாம், ஆனால் அந்த தேவன் இப்படிப்பட்டவனா, நல்லா உங்கள் மனசில் தெளிவாக, அவர் எனக்காக மனது உருகுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மனது உருகுற கர்த்தரை எதற்காகலாம் மனது உருகுறான்னு சொல்லி ஒரு மூணு காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் சுருக்கமாக வைத்து இந்த காலவேளை நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பாருங்கள், வாசிங்க ஒரு சின்ன சம்பவம், லூக்காயின சுவிசேஷம். அப்படியே கொஞ்சம் உங்கள் வேகத்தை திருப்புங்க, லூக்காயின சுவிசேஷம் 7:13 வசந்த வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அவள் மேல் மனதுருகி. யார் மேல, ஒரு பெண்ணை பார்க்குறா, அவர் மேல என்ன பண்ணுறான், மனதுருகி, மனதுருகி அழாதே என்று சொல்லி, அழாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை பார்த்து என்ன பண்ணறான், மனதுருகி, மனதுருகிறான், மனதுருகி என்ன சொல்றாரு, அழாதே என்று சொல்லி, அழாதே என்று சொன்னார் கர்த்தர். பாருங்க இப்போ இங்கே நல்ல கவனிங்க, இந்த இந்த சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் அந்த 11 உங்கள் பைபிள் திருப்புங்க, கொஞ்சம் நீங்கள் வாசித்தான் ரொம்ப அழகாக இருக்கும். 11 வாசி கேட்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும். நல்லா இதை நீங்கள் உங்கள் அப்படியே உங்களுக்கு கற்பனைக்குள்ள கொண்டு வாங்களேன். இயேசு கிறிஸ்து எந்த ஊருக்கு போகிறாரு, நாயின் ஊருக்கு போகிறார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும். அவனுக்கு அப்போ அந்த ஊருக்குள்ளே போகும்போது இயேசு தனியாக போகல, யாரெல்லாம் போகிறாங்க, கூட அவங்க சீஷர் போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துக்கு வந்து
நம்ம நம்ம சீஷனால அந்த 12 பேர் மட்டும் தான் ஞாபகம் வருவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வேதம் சொல்லுது 120 பேர் கூட அவர் கூட என்ன வந்திருக்காங்க சீஷரா இருந்தாங்க. அப்ப இந்த சம்பவத்துல அவருடன் திரளான அநேக அவருடைய சீஷர்கள் அநேகரும் போது அப்போ இந்த 12 பேர்ல தேர் ஆர் மோர் தென் 12 மெம்பர்ஸ் அதான் நிறைய பேர் சீஷர் என்ன பண்ண அவர் யார் கூட போறாங்க ஏசப்பா கூட போறாங்க திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்களா இந்த நாயின் ஊருக்குள்ள என்ட்ரா வர்றாரு கத்தர் அப்புறம் இயேசு போறாரு கூட என்ன பண்ணாங்க நிறைய சீஷர்கள் நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய ப்ரொசிஷன் மாதிரி ஒரு பெரிய கும்பல் என்ன பண்றாங்க உள்ள போறாங்க அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது இப்போ வாசலுக்குள்ள என்ட்ரா போறாரு யாரு இயேசு கிறிஸ்து இந்த பெரிய கும்பலும் பெரிய ஒரு திரளான ஜனங்களும் அநேக சீஷர்கள் சேர்ந்து எல்லாம் ஒரு பெரிய கூட்டமா எதுக்குள்ள என்ட்ரா போறாங்க நாயின் ஊருக்குள்ள என்ட்ரா போறாங்க நல்ல கவனிங்க மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் எதற்கு என்ன வருது இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்து நம்ம ஊர்ல மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல மாதிரி சகுனம் பாக்குது ரொம்ப இல்லையா எதற்கு பூனை வந்தா என்ன பண்ணும் போக கூடாது ஒரு கைம்பெண் வந்தா அதாவது ஒரு விதவை வந்தா எதற்கு என்ன பண்ண கூடாது போனா நல்ல காரியம் உருப்படாது அப்புறம் எதற்கு சாவு வந்தா நமக்கு என்ன ஆயிடும் பயம் வந்து ஓர என்ன பண்ணி நிற்போம் நிறைய சடங்குகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏசு கிறிஸ்து வர என்ன பண்ணுறாரு எதிர்க்க சாவுது அதாவது நம்ம இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் பார்க்குற நிறைய சடங்குகளை விட அந்த நாட்களில் வாழ்ந்த யூதர்கள் ரொம்ப அதிகமாக பார்த்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாவு வீட்டுக்கெலாம் போனால் தொட்டான சாவு தொட்டு அது சாவு வீட்டையோ அந்த சாவில் வந்தவங்களையோ தொட்டுட்டா என்னாயிடும் தீட்டு ஒன்று செல் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறது எதிர்க்க என்ன பண்ணுறது ஒரு பாடி வருது இயேசு கிறிஸ்து நின்று ரிவர்ஸ் வந்தாரா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன் நல்லா பாருங்க நீங்க இந்த சடங்காச்சாரில் உங்க குடும்பத்தில் ஒருவராய் நின்று உடை தெரியுங்க நீங்க உடைச்சிங்கன்னா உங்க பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவான் ஆட்டோமேட்டிக்காக உடைப்பாங்க ஹல்லேலூயா நீங்கள் மாதிரியாய் ஜீவிக்கும் போது நீங்கள் முன்மாதிரியாய் கடந்து போகும்போது பின்னாடி வரவங்களாம் சரி சரி இயேசு கிறிஸ்துவனா போட்டோம் நம்மளாம் அப்படியே ஜகா வாங்கலான்னு வாங்கல எல்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் இயேசுவை பின்பற்றி போறாங்க அருமையான தேவஜனம் நல்ல கவனிங்க வாசிங்க தண்ணி கொஞ்சம் கொடுங்க ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான் அவங்க அம்மாக்கு எத்தனை பையன் வா ஒரே பையன் அவளோ கைம்பெண்ணா இருந்தாள் ஊராரில் இப்போ நல்ல இப்போ நிறுத்துங்க இப்போ இந்த அம்மா ஏன் அடுறாங்க நம்ம நினைக்கிறோம் அவங்க பையன் இருந்துட்டாங்க ரைட்டு அந்த அம்மா ஏற்கனவே அவங்க லைஃப்ல ரெண்டு சாவை பார்த்துட்டாங்க முதலாவது அவங்க யார் செத்துட்டுது அவங்க வீட்டுக்காரர் அவங்க கணவர் இறந்துட்டாங்க இப்போ அவங்க கணவர் இருக்கிறா ஒரு பையன் இருக்கிறாங்க இப்போ நல்ல கவனிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு பையனை அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஒரு பையன் இருக்கிறான் நம்ம கணவர் இருக்கிறான் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுத்தான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க கணவர் இறந்து போயிடுறான் இறந்து போனோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கலங்கம் இல்லையா ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவர் இறந்து போனான்னா அந்த குடும்பம் எவ்வளோ கலங்கம் இல்லை அவனுடைய நம்பிக்கையே என்னாச்சு உடஞ்சி போகுது அப்போ அந்த அம்மாவுடைய நம்பிக்கை உடையுது ஆனால் அந்த அம்மாவுடைய நம்பிக்கை திரும்ப எப்படி துளிர் விடுதுன்னா பையனை பார்க்கும்போது நினைக்கிறேன்னா இனிமே எனக்கு அவர் இல்லைனா கூட பரவாயில்ல என் பையன் என்ன பண்ணிவிடுவான் என்ன காப்பாற்றிடுவான் ரெண்டாவது பாருங்கள் அந்த அம்மாவுக்கு அந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்களே இவன் மூக்கு யார் மாதிரி இருக்குது அவங்க அப்பா மாறிக்குது படுத்தா யாரை மாதிரி படுக்கிறான் அவங்க அப்பா மாதிரி படுக்கிறான் பேசும்போது அவங்க அம்மா அதாவது அவங்க அப்பாவை யார் மூலமாக பார்க்குறாங்க தன்னுடைய கணவன் மகன் மூலமாக பார்க்குறாங்க இப்படி தன்னைத்தானே திருப்திப்படுத்தி கொண்டு நம்பிக்கை கொஞ்சம் என்ன பண்ண இழந்து போன நம்பிக்கையை அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே தழுத்து துளுத்து வருது வரும்போது ஒரு நாள் அந்த பையன் அந்த வாலிப பையன் என்ன பண்ணுறான் இறந்துறான் இப்போ அந்த அம்மா அழுதுட்டு உங்களுக்கு தெரியுமா அழுதுட்டு இப்போ பாடி கூடயே போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் சாவு நம்ம எல்லார் வீட்லேயும் மரணம் என்பது ஒரு நாளில் கதவு தட்டுது மரணம் வராத வீடு எந்த வீடுமே இல்லை எப்போ எங்கே வரும்னு சொல்ல முடியாது அருமையா தேவஜனமே இந்த மரணம் என்பது திடீர்னு ஒரு மரணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது பெரிய அதிர்ச்சி அதுவும் ஒரு இல்லையா வயசில் பெரியவங்க நல்லா ஆண்டு அனுபவிச்சுங்க இருந்தாக்கா துக்கம் இருக்கும் சரி பரவாயில்ல எங்கள் அம்மா இல்லை எங்கள் பாட்டி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் ஒரு இள வயதில் இருக்கிறவங்க ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா வேதனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த வேதனை இல்லையா அது கண்ணீர் கதறல் அழுக சில நான் பார்த்துருக்க சில இடத்துலலாம்
அவங்க அவங்க வேதனை தங்காம மயக்கடிச்சு அந்த சாவு வீட்டில் விழுந்தவங்களால நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்லுவேன்னா, அது பாருங்கள், இப்போ இதெல்லாத்த விட ஒரு கட்டம் வந்துருச்சு. அவங்க சொல்கிறேன், எல்லாம் கேட்பாங்கல்ல, ஒருத்தர் இறந்துட்டாரு கேட்பாங்க, எப்படி இறந்தாரு முதல் கேட்பாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லையான்னா, இல்லை திடீர்னு இறந்துட்டானா, இல்லை என்னவாச்சுன்னு கேட்பாங்க இல்லையா, கேட்டுட்டுப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, அதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னா அடுத்தது கேட்பாங்க, எப்போ பாடி அடக்கம் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு சொன்னாங்க வச்சுங்களேன், அதுக்கு பிள்ளை என்ன பண்ணுவாங்க, கலர தோட்டம், இப்போ நம்ம ஊர் முறைப்படி என்ன பண்ணோம், அடக்கத்துக்கு பெட்டி, இப்போ அது புதுசாக என்ன பண்ணாங்க, ஃப்ரீசர் ஒன்று வைக்கிறோம், அது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி காலையில் விடிஞ்சிருச்சு, நல்ல கவனிங்க, ஒரு 7-8 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஒரு ஜம்மா ஆராணம் வச்சு இப்போ அந்த பாடியை தூக்கி என்ன எதில் வச்சுட்டாங்க, பெட்டியில் வச்சுட்டாங்க. இப்போ அந்த பாடியை தூக்கி பெட்டியில் வைக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் அநேக சாவுகளிலே கூடவே இருந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் நல்ல அனுபவம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் பெட்டியில் தூக்கி வைக்கும்போது அந்த குடும்பத்தால் அழுவாமல் அவர் பெரிய அழுகையாக இருக்கும், ஐயோ என்ன தெரிஞ்சு போச்சு, நம்ம குடும்பத்தில் இருந்த இந்த உறுப்பினர் நம்மளை அதிகமாக நேசித்த பாருங்கள், இது வந்து தாயுடைய மகன், அதுவும் ஒரு வாலிப மகன், ஏற்கனவே அவங்க நம்பிக்கையை இழந்து போன போது சற்று நம்பிக்கை கொடுத்த இவன் இப்போ அவங்க அம்மாவுடைய மொத்த நம்பிக்கைனாச்சு போச்சு, என் வாழ்க்கை ஒரு சூன்யமாகிவிட்டது, இனி நான் யாரோடு பேசுவேன், என்னை யார் காப்பாற்றுவார்கள், எனக்கென்று யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லா நம்பிக்கையும் அன்று போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பாடி எடுத்து வைக்கும்போது உண்மையில் ரொம்ப அந்த குடும்பமே கதறும். இப்போ கடைசி பயணம் இல்லையா, அந்த பயணம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த பயணத்தில் அந்த அம்மா வீட்டோடு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கூடவே வராங்க. நம்ம பாருங்க, ஊர் வந்து பாருங்கள், இப்போ அந்த கிராமத்தில் அந்த நாயின் ஊரில் எத்தனை தெருக்கள் இருந்து நமக்கு தெரியல, பல தெருக்களை தாண்டி இப்போ எங்கே வந்துருச்சு, அந்த கிராமத்தின் வாசலுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா இப்போ வாசிங்க, அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். நிறைய ஜனங்க கூட வராங்க, எதுக்காக வராங்கன்னா, சகோதரியே நாங்களாம் யார் கூட இருக்கிறோம், உன் கூட இருக்கிறோம், அந்த சாவுக்கு அவங்களாம் வந்துட்டு பார்த்துட்டு போலீங்க, சாவு அடக்கம் பண்ற வரைக்கும் என்ன பண்றாங்க, அந்த ஊர்வலத்தில் பெருங்கூட்டமாய் நடந்து வருகிறார்கள். சகோதரியே உன் மகன் இறந்துட்டான், நாங்கெல்லாம் உன் கூட வரேன்னு சொல்லி வந்துட்டு பாருங்க, இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம், இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தில் இயேசுவும் அவருடைய அநேக சீஷர்களும் திரளான ஜனங்களும், இங்கே இந்த மரித்து போன அந்த வாலிப தம்பியும் அவன் தாயாரும் ஒரு பெரிய திரளான ஜனங்களும், ரெண்டு கூட்டம் எங்கே மீட் பண்றாங்க, அந்த கிராமத்தின் வாசல்ல மீட் பண்றாங்க. பாருங்க, வந்தார்கள், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஹல்லேலூயா. பாடனா என்னது, அந்த அது தொட்டா என்னது, இப்போ தீட்டு. அவங்களுடைய சம்பிரதாயப்படி யார் தொட்டாலும் அவங்களுக்கு என்ன ஒட்டிக்குது, தீட்டு. இப்போ இயேசு அதை தொட்டாரு, தொட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போ பாருங்க, தொட்ட உடனே அவர் ஒன்று அங்கே சொல்லலை, தொட்ட ஜஸ்ட்டு தொட்ட உடனே சுமந்து வந்தவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன இருந்தாலும் இப்படி தொடறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஸ்டாப்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர்வலம் தடைப்பட்டது, ஏன் இவர் தொடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்வலம் என்ன பண்ணுச்சு, தடைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, அழாத மனதுருக்கு என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு சொன்னது அழாத, ரெண்டாவது அதை டச் பண்ணார், டச் பண்ணிட்டு என்ன சொன்னார், அந்த உடனே அந்த ஊர்வலம் என்னாச்சு, இப்போ நல்லா கேட்டுங்க, அந்த ஊர்வலமும் நின்று போச்சு, இந்த பக்கம் இவர் வந்த ஊர்வலமும் நின்று போச்சு. ஏற்கனவே இது நிறைய கூட்டம், இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்தா எப்படி இருக்குது, இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் ஒரு மாடி, இந்த பக்கம் அழுகிற அவங்க அம்மா, இந்த பக்கம் திரளான அவங்களுடைய அநேக சீஷர்கள், திரளான கூட்டம், இந்த ஊர் பக்கம் திரளான ஜனங்கள். பாருங்கள், இது கொஞ்சம் நீ கற்பனை பண்ணி பாருங்கள், அப்படியே எல்லாம் நீ எல்லாம் அப்படி என்ன பண்ண, ஸ்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, மனது கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. மனதுருகின கத்த அவர் மனதுருகி அமைதியாயிராம ஒரு வார்த்தையை அனுப்புறார். என்ன வார்த்தைனா, அவர் என்ன பண்றாரு, வாலிபனே எழுந்திரு என்ற. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம்பிக்கை அற்று போன அந்த சகோதரிக்காக கத்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். என்ன அர்த்தம் அனுப்புறாரு, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான்.
மரித்தவன் எழுந்து என்ன பண்ணான் உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் எதில உட்கார்ந்துறான் பாடையில நல்ல கொஞ்சம் உட்கார்ந்து பேசத் தொடங்குறான் உட்கார்ந்து உடனே சும்மா இருக்கலாம் என்ன பண்றான் அவன் பார்க்கறான் இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம் இந்த பக்கம் என்னடா அதாவது சொல்லுங்களே மீட்டிங்ல பேசற மாதிரி என்ன பண்றாங்க என்னடா நம்மள சுத்தி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஊர் ஜனங்க இந்த பக்கம் பார்த்தா புதுசா ஒரு கூட்டம் இது யாருன்னு தெரியல இயேசு சீஷர்கள் அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க இயேசு சீஷர்கள் அவரு கூட பின்னாடி வந்த ஒரு கூட்டம் எல்லாம் புது கூட்டம் அப்போ நம்ம தெரு ஜனங்க நம்ம தெரியும் நம்ம சொந்தக்காரங்க நம்ம தெரியும் இவங்க நம்ம சாவுக்கு வந்துக்கிறாங்க இவங்களாம் யாருன்னு தெரியல ரெண்டு கூட்டம் பெரிய கூட்டம் இவங்க உட்காந்து என்ன பண்ணுறானா பேசுகிறானா ஆனால் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னா நம்ம ஊரில் அப்படி நடந்தா என்ன பண்ணலாம் அந்த பாடி துணி வந்து என்ன பண்ணலாம் அப்படியே பொத்துனவனே போட்டு அப்போ பேய் பிசாசு அப்படி போட்டுருப்பான் அவனுக்கு ஏதோ கர்த்தருக்கு என்ன பண்ண வாசி வாசி சீக்கிரம் அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அல்லேலூயா அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார் என்ன பண்ணாரு ஒப்புவித்தார் அதாவது நம்பிக்கை அற்றுப்போனவர்களுடைய அற்றுப்போனவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர் தான் ஆமீன் இப்போ அந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா அந்த அம்மா மகன் கிடைச்சிட்டான் ஆனால் அந்த அம்மா உள்ளத்துக்குள்ள தான் கத்துறதுக்கு தான் தெரியும் அந்த அம்மாக்குள்ள இப்போ என்ன வந்துருச்சு திரும்ப நம்பிக்கை வந்துருச்சு என் வாழ்க்கையில் என் கூட யார் இருக்கிறா என் மகன் இருக்கிறான் என்னை பாதுகாத்துக்குள்ள யார் இருக்கிறா என் மகன் இருக்கிறான் என் தேவையை சந்திக்க யார் இருக்கிறா என் மகன் இருக்கிறான் என்னோடு கூட பேச யார் இருக்கிறா நான் தனிமையானவன் அல்ல நான் தனிமையானவள் அல்ல நான் நல்ல கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த கலவையில் கற்று சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த விஷயத்தில் நம்பிக்கை அற்று போயிருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்காக மனதுருகி கர்த்தர் நன்மை செய்ய போகிறார் உங்களோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரப்போகிறார் இன்றைக்கி நம்முடைய தேசம் பொருளாதாரத்தில் சீர்குலைந்து போயிருக்கிற நாட்டில் எல்லாருமே பயப்படுறாங்க என்ன செய்ய போகிறோம் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோம் என்னுடைய பிஸ்னஸ் இனிமேல் எப்படி தளிர்க்க போகிறது நம்பிக்கை இல்லையே என்னுடைய வியாபாரம் இப்படி இருக்குது எனக்கு சரியான வேலை இல்லை வருமானம் இல்லையே என் கம்பெனி ரன் ஆகுமோ இல்லை எங்கள் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்குமான்னு சொல்லி நம்பிக்கை அற்று போயிருக்கிற சகோதரனே சகோதரியே கர்த்தர் இந்த காலவெளியிலே உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அவர் உனக்காக மனதுருகி உன்னுடைய நம்பிக்கை பொய்த்து போகாதவனோ கண்டிப்பாக நீ எதெல்லாம் நம்பிட்டு இருந்தியோ இதெல்லாம் இப்போ நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம் அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக செய்து முடிக்க போகிற அத்தனை விசுவாசிக்கிறீங்க கரங்களை போய்த்து கர்த்தர் சோதனை பண்ணும் ஹலல்லூயா பாருங்க இப்போ அந்த அம்மா பாருங்கள் இப்போ பையனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா உள்ளத்தில் இந்த பாரம் என்னாச்சு அப்படியே போயிடுச்சு அப்போ அந்த அம்மா உள்ள எப்படி இருக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு கோரஸ் இருக்கல என்னெல்லாம் பொங்கி வழியுது இல்லையா அவன் அம்மாட்டாக இருக்கான் ஐயோ ஆண்டுடைய அன்பினால் இப்போ ஆண்டுடைய உள்ள பொங்கி வழியுது அந்த அம்மா என்ன பண்ணிப்பான் பொங்கி இப்போ பாருங்கள் அந்த அம்மாவுடைய பாரம் போச்சு அந்த அம்மாவுடைய பாரம் மாத்திரமல்ல அந்த பாடியை தூக்கிட்டு வந்தவன் பாரமும் என்னாச்சு போச்சு அப்போ நல்ல கவனிங்க அப்போ அந்த அம்மாவுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நல்ல ஒரு விஷயம் நல்ல கவனிங்க இப்போ இங்கே தான் நமக்கு ஒரு சின்ன ஒரு கத்த ஒரு ஒரு ஆவியோட ஒரு விஷயத்தை வைக்கிறேன் என்னென்னா இப்போ இந்த அம்மாவுடைய நம்பிக்கை பையன் மேலே வருது ஆனால் அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் இன்னொரு காரியம் தெளிவாக போகுது என் நம்பிக்கையை நான் பையன் மேலே வைக்கிறத விட இப்போ யார் மேலே தான் வைக்கலாம் பையனை திருப்பி கொடுத்தேன் இயேசு மேலே வைக்கணும் இயேசு மேலே நம்பிக்கை வச்சா அவர் உங்களுக்காக உங்கள் நீங்கள் என்னெல்லாம் நம்பிக்கை எப்போலாம் இழக்கிறீங்களோ அப்போலாம் என்ன பண்ணார் உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை இழக்கும்போது ஏய் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா போட அப்படின்னு சொல்லி உங்களை துரத்த மாட்டார் உங்களுக்கு அவர் கண்களுக்கு முன்னாடி நிற்காதுன்னா சொல்ல மாட்டார் உங்களுக்காக எனக்காக மனதுருகி திரும்ப நம்ம நம்பிக்கை என்ன பண்ணார் கொடுப்பா எத்தனை விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா பாருங்கள் அப்போ இந்த முதலாவது கதை சொல்கிறாரு மனதுருகி நம்பிக்கை இருக்கும்போது இழக்கும்போது அதாவது இன்றைக்கி முதல் தலைப்புன்னா நம்பிக்கையை நாம் இழக்கும்போது நமக்காக என்ன பண்ணுறான் மனதுருகி அற்புதங்களை செய்வார் நான் சொல்கிறேன் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்களா உங்களுக்காக மனதுருகிற கத்துற ஒருத்தர் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பாடையை தொட்டார் நீங்கள் விசுவாசிங்க என் வாழ்க்கையை கத்த என்ன பண்ண போகிறாரு தொடுவார் என்னுடைய வேலையை கத்த தொடுவார் என்னுடைய பிஸ்னஸை கத்த தொடுவார் எதெல்லாம் எனக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனைலாம் யார் தொடுவா கத்தை தொடுவா எது முடிவுக்கு போகுதுன்னு நினைக்கிறனோ அது முடிவுக்கு போதவனே கத்தை தொட்டு நிறுத்தி அதை திரும்பவும் ஆரம்பிக்க வைப்பார் கரங்களை தடிக்காத மயன்படுத்துங்க அல்லேலூயா அவங்களாம் நினைச்சாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் இந்த ஊர்வலம் என்ன பண்ண போகுது முடிய போகுதுன்னு நினைச்சாங்க ஆனால் கத்தை தொட்டதினால
அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பினதனால முடிவுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் தொடர் கதையாய் மாறினது. இயேசுக்கே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் இந்த கலவை நம்மளோட பேசுகிற ஒரு காரியம், நம்பிக்கை இழக்கும் போது மனது உருகுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேலை இயேசு நாதன் பக்கமாய் வாழ்ந்தனரே. நம்பிக்கையற்றோன அலைந்த வேலை இயேசு நாதன் பக்கமாய் வாழ்ந்தனரே. ஏறடுப்பேனேன் இதயமதை என்றும் மாறாமல் பாதில் தரும் மன்னனிடம். என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த அத்துமன்னே சரை புகழ்ந்திடுவேன். சொல்லுங்க ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேலை இயேசு நாதனின் பக்கமாய் வந்தனர். தேவ ஜெயமே, தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோரி, என் அருமையான மகனே, மகளே, இந்த காலவெளியில் நீ எதில் நம்பிக்கை இழந்து போயிருக்க? உண்மையில் இந்த லாக்டவுன் பீரியடில், இந்த கொரோனா தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற நாட்களில் அநேகரோட நம்பிக்கைகள் நொறுங்கி போயிருக்குது. தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கைகள் நொறுங்கி போயிருக்குது. என்ன நடக்கும், என்ன ஆகப்போகுது, ஐயோ என்று சொல்லி கலங்கி தவிக்கிற தேவ பிள்ளைய, இந்த காலவெளியில் கர்த்தர் உன்னோட கூட தான் பேசிக்கொண்டிருக்கார். உனக்காகவே அவர் இந்த பரலோக வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நம்பிக்கை அற்றோனா நிற்கிறது வெளில நாதன் இயேசு உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். நல்லா கொஞ்சம் கண்களை மூடுங்க. இயேசப்பா, அன்னைக்கு அந்த முடிவுக்கு வர வேண்டியதை நீ தொட்டு நிறுத்தினீங்களே, அதை போல் இந்த வேலை நம்பிக்கையிலேருந்து போயிருக்கேன் வாழ்க்கையில் அந்த காரியத்தை நீங்கள் தொட்டு அதை சரி பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கொஞ்சம் இன்னும் பிரசங்க முடியல, இன்னும் ரெண்டு குறிப்புகள் இருக்குது. என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடுங்க. நீங்கள் எதில் பயந்து கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து கவலைப்படுறீங்க, நிச்சயம் அந்த கலவையில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்யப்படுறார். இஸ் கோயிங் டு டூ எ மிரக்கல் டு யூ. ஓ ரமா ஷபால பரகலபா. ஹல்லேலூயா. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேலை இயேசு நாதன் என் பக்கமாய் வந்தனரே. சொல்லுங்க நம்பிக்கை அலைந்த வேலை இயேசு நாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்து இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்து. எல்லாரும் பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்து இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்து. ஆனந்த பாடங்கள் எந்த அத்தமனு சரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடங்கள் பாடிடுவே அத்தமனு சரை புகழ்ந்திடுவே. சகோதரி சகோதரியே, இந்த வேலை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் அன்னைக்கு இயேசுவும் அவருடைய அநேக சீஷரும் திரளான ஜனங்களும் வந்தது போல் இந்த காலவேளை உங்கள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய திரளான தூதர்களும் வந்திருக்கிறாங்க. நல்லா பயந்துடாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் நீங்கள் அதை உணருங்க, விசுவாசிங்க. எங்கள் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறான்? என் இயேசு தனியாக வரல, அவரோடு கூட பெரும் சேனையாக தூதர்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய இந்த நம்பிக்கை அற்று போயிருக்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்து நான் எதெல்லாம் இழந்துட்டேனோ இதன்மே இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நம்ம ரெண்டாவது குறிகள் குறிப்புள்ள போகலாம். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 9:36 வாசிங்க. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அவள் மேல் என்ன பண்ணாராம்? மனதுருகி. எதனால மனதுருகினா? அவங்க எப்படி இருந்தாங்களாம்? தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவருமா இருந்தார். இன்றைக்கு ரெண்டாவது குறிப்பு என்ன, நாம் தொய்ந்து போகும்போது
மனதுருகுவா இந்த இடத்துல ரொம்ப கர்த்தர் வசனம் வந்து தமிழை விட ஆங்கிலத்தில் அழகாக சொல்ல இருந்தபோது அவர் மனதுருகினார் அவர் என்ன பண்ணாரா அங்கே அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது அவர் என்ன பண்ணாரா அங்கே ஜனங்களுக்கு உண்டாயிருந்த அதாவது நல்ல கவனிங்க அந்த 25 வசனம் வாசிக்கிறேன் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவளை சுத்தமாக்கினார் நீங்கள் அதை பார்க்கும்போது இங்கே தமிழில் வந்து வியாதி நோய் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும் ஆச்சுங்களா ஆனால் ஆங்கிலத்தில் ரெண்டு விதமான வார்த்தைகள் சோவோட போட்டு ஆங்கில வார்த்தையில் டிசீஸ் இன்னொரு இடத்துல வந்து அதாவது இன்னொரு வந்து அஃப்ளிக்ஷன் டிசீஸ்னால் தெரியும் வியாதி நோய் அஃப்ளிக்ஷன் என்ற இடத்துல என்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அது நல்ல கவனிங்க மனவேதனை அதுவும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது பெரும் மனவேதனை அதாவது நோய் ஒன்றுங்க இந்த ஜனங்க ஏன் தோய்ந்து போயிட்டாங்கன்னா மனசுக்குள்ளே பெரிய வேதனை இருக்கு அந்த வேதனை இப்போ நல்லா கவனிங்க எதனால் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா பணம் கஷ்டம் நெருக்கடி கடன் இயலாமல் நிந்த அவமானம் வெட்கப்பட்டு போகிற காரியங்கள் இப்படி ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அந்த அஃப்ளிக்ஷன்ற இடத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மிகுந்த பெரும் மனவேதனை என்று சொல்லி இந்த அப்ளிகேஷனுக்கு சொல்லப்படுது அப்போ அருமையான தேவச்சனமே இந்த கால வேளையில் நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர் நான் வந்து இப்போ ஜபத்தில் தான் இருக்கிறேன் நான் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கேன் ஆனால் எனக்குள்ள ஒரு வேதனை இருக்குது அது என்னை விட்டு போகவில்லை அந்த வேதனை பெரும் மனவேதனையாக இருக்குது நான் வெளியில் சொல்ல முடியல சில சொல்லுவாங்க இல்லையா நான் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டு இருக்கேன் என் மனசு என்னை என் அவமானம் என் நிந்த என் இயலாமல் எனக்கு ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள ஒரு வேதனை பண்ணிகிட்டே இருக்குது என் அதாவது என் பிரச்சனை என் போராட்ட நிமித்தமாக மனவேதனையோடு கூட இருக்குன்னு சொல்கிற அருமையான சகோதர சகோதரி இந்த கலவையில் கத்த உன்னை பார்த்து உனக்காக மனதுருகி உன்னுடைய அந்த பெரும் மனவேதனையை போக்கும்படியாக வந்திருக்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க வேத விசம் சொல்லுது அவள் மேல் மனதுருகி அவள் என்ன பண்ணார் சுஸ்தமாக்கினார் குணமாக்கினார் ரெண்டு வருஷம் சொல்கிறார் ரெண்டு வருஷம் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் போய் வீட்டில் வாசிங்க அந்த 25-26 அவர் என்ன பண்ணுறா அந்த அஃப்ளிக்ஷன் அதாவது பெரும் மனவேதனையை கத்திராவில் விட்டு நீக்கி போட்டான் இந்த கலவையில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே என் உள்ளத்தில் இருக்கிறதான ஒரு பாரம்பா அது போகவே மாட்டேந்து நான் வேதனையோடு கூட இருக்கேன் எனக்கு அது வருத்தம் எனக்கு அந்த எனக்கு வெளியில் சொல்ல முடியல சில பேர்கிட்ட சில காரியங்களை நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை நான் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறேன் தனிமையில் கலந்து கொடுக்குறேன் வெளியில் பார்க்கும்போது நான் ஏதோ மகிழ்ச்சியாக இருப்பது போல் இந்த உலகத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் தெரிந்து தெரிகிறது ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரும் மனவேதனை இருப்பதை நான் அறிவேன் என்னை பார்த்து கொண்டு என் தகப்பனாகிய நீங்களும் அறிவீங்க நீங்கள் இந்த வேதனையை பார்த்து எனக்காக மனதுருகிற கத்துறளவா இந்த கலவையில் மனதுருகி என் வேதனையை போக்குங்கன்னு சொல்லுங்கள் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க இன்னும் முடியல இன்னும் ஒரு குறிப்பு இருக்குது முதலாவது அவர் யாருக்காக மனதுருகிறாருன்னா நம்பிக்கை இழக்கும்போது மனதுருகிறார் ரெண்டாவது தோய்ந்து போகும்போது அவர் மனதுரு ஏன் தோய்ந்து போகிறேன்னா பெரும் மனவேதனைகள் நமக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நான் அப்படியே லைஃப்பில் தோய்ந்து போகிறேன் தோய்ந்துனா அப்படியே இப்படி சொல்லு சோர்ந்து போகிறேன்னு சொல்லலாம் இல்லைன்னா அதாவது ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் நம்ம தோய்ந்து போயிருக்கிற வேலை கதை தோய்ந்து போயிட்டான் இது எப்போ நல்ல கவனிங்க நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எலியா ஒரு முறை தோய்ந்து போகிறார் ஒரு வார்த்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதம் செஞ்சார் 400 பகால் தரிசில் கொண்டு போட்டான் ஜெபிச்சா அக்கினி வந்துச்சு ஜெபிச்சா மழை வரும் அவன் ஜெபிச்சா நல்லா நடக்கும் ஆனால் அவன் தோய்ந்து போயிட்டான் தோய்ந்து போன கத்தரவனை விடலை அவனை அப்படி அவனுக்காக மனதுருக்கு இவன் என்னுடைய ஊழியக்கார மகன் நல்லவான்னு சொல்லி அவருடைய தூதனை அனுப்பி அவனை அவன் தூக்கி நிறுத்தி திரும்ப நான் சொல்கிறாரு நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குப்பா அருமையான சௌரிய சௌரிய மனவேதனையோடு கூட இருக்கிற உன்னை பார்த்து கதை சொல்கிறாரு உன்னை கொண்டு நான் செய்ய சித்தம் கொண்ட காரியங்கள் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது நான் இப்போ உனக்காக மனதுருகி உன்னை ஆற்றி தேற்றி உன்னுடைய வேதனைகளை போக்கும்படியாக வந்திருக்கிறேன்னு சொல்லி கதை சொல்கிறார் நல்ல கண்களை முடிக்கிறத்தில் கத்தை நோக்கி பாருங்க ஐயா என் மனவேதனையெல்லாம் அறிந்தவர் அதுவும் அந்த பெரும் வேதனைகளை அறிந்தவர் இந்த காலவில் அதிலிருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக கத்திர உங்களை விடுவிப்பார் ஹலலூயா ஹலலூயா அப்போ அருமையான தேவச்சனமே நம்முடைய கத்திர மனதுருகிறவர் நாம் நம்பிக்கை அற்று போகும்போது நமக்காக மனதுருகுவா நாம் தோய்ந்து போகும்போது நமக்காக மனதுருகுவா
மூன்றாவது ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மார்க்கின் சுவிசேஷம் 6:34. மார்க்கு 6. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் இந்த மேய்ப்பனில்லாத ஆடுனா அது என்ன அர்த்தம்னா ஒரு ஆட்டுக்கு மேய்ப்பன் இல்லைன்னா அது என்ன பண்ணும் அதுக்கு சரியான ஆகாரம் கிடைக்காது மேய்ப்பன் அதுக்கு என்ன பண்ணுவான் அதை வழி நடத்தி போய் ஆகாரத்தை கத்த சொல்ல போய் நம்ம சங்கீதம் 23 அழகாக சொல்லு அவர் என்னை புலுள்ள இடங்களிலே மேய்த்து அப்போ மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பன் வேணும் இல்லையா அப்போ இந்த இந்த ஜனங்களுக்கு கட்டு அநேக பாருங்க அவர் என்ன பண்ணுறான் அநேக காரியங்களை உபதேசி அதாவது அவளுக்கு அவளுக்கு தெரியாத காரியங்களெல்லாம் கத்த என்ன பண்ணார் கற்றுக் கொடுத்தார் நல்ல கவனிங்க நம்ம நல்ல இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்ல புரிந்து கொள்ளணும் எப்போ மனதுருகிறார்னா ஜனங்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க இயேசுக்கிட்ட ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயம் என்ன பண்ணாது தெரியாது அந்த காரியங்களை கத்துறவளுக்காக ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியலையே என்று சொல்லி இல்லையா நம்ம நல்ல கவனிங்க இப்போ நம்ம இப்போ உண்மையில் இப்போ எங்கள் ஒரு சின்ன நேரத்துக்கு இப்போ இந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு 2வது படிக்கிறானே அந்த பொண்ணு 2வது 3வது படிக்கிறான் மகள் இந்த இப்போ ஆன்லைனில் தானே கிளாஸ் இல்லையா இந்த ஆன்லைனில் கிளாஸ்லேயே அந்த கொடுமையிலே ஆன்லைனில் எக்ஸாம் வச்சிட்டாங்க அதில் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஆன்லைனில் இப்போ புதுசாக ஒரு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் கிளாஸில் வந்து உட்காரும்போது என்ன போட்டு உட்காரணும் யூனிஃபார்ம் போட்டுன்னு வந்து உட்காரணும் போன வாரத்தில் அந்த யூனிஃபார்ம் போட்டுனா வந்து உட்காரணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து டெஸ்ட்டு வச்சுட்டாங்க போன வெள்ளிக்கிழமையே நான் வியாழக்கிழமை நினைக்கிறேன் 25 எவ்வளோ மார்க் எடுத்துனா 23 எடுத்துச்சு 23 எடுத்து அவங்க அம்மா என்ன பண்ணாங்க திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை அதாவது அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா 25 மார்க்கு கேள்வி கேட்டுரும் ஆனால் உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குது 23 மார்க்குக்கு அறிவு இருக்குதுன்றாங்க ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்றாங்க அவங்க சொல்கிறாங்க நீ எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க 25 எடுக்கணுன்றாங்க வெள்ளிக்கிழமை ஒரு டெஸ்ட் நடக்குது அதில் 25 எடுத்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அது வேறு டெஸ்ட்டு அதாவது இன்றைக்கி உலகம் என்ன பண்ணுறா நீ எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்குது இல்லையா எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு சின்ன ஒரு இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று பார்த்தேன் ஒரு பிள்ளைங்களை மோட்டிவேஷன் பண்ணுற ஒரு ஸ்பீச் அதில் ஒருத்தர் கேட்குறாரு ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் மட்டுமே நம்ம குழந்தை சேர்க்கணும் வச்சுக்கலாம் நல்லா வருது இங்கிலீஷு தமிழ் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்தால் ஹிந்தி மேக்ஸு சயின்ஸு சோஷியல் இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இவ்வளோ வருது வச்சுக்கலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீ எல்லாத்தையும் எவ்வளோ மார்க் எடுக்கணுன்றோம் 100 மார்க் எடுக்கணும்னு சொல்கிறோம் நல்ல எல்லா பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஃபீஸை கட்டி போட்டு தான் சொல்கிறாங்க எடுக்கணும்னு சொல்கிறோம் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க நீ எல்லாத்தையும் நல்லா உங்கள் பையன் நல்லா படிக்கலீங்க உங்கள் பொண்ணு நல்லா படிக்கல நல்லா கற்றுக்கணுங்க உங்கள் பையனுக்கு வந்து மேக்ஸில் என்னவாக இருக்கிறான் வீக்காகிறான் அப்போ அந்த ஸ்பீச் அதான் அவர் வந்து குறை சொல்லுங்க அவர் வந்து பசங்களை மோட்டிவேட் பண்ணுறாரு எப்படி மோட்டிவேட் பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறாரு சரி அவர் கேட்குற ஒரு பையன் ஐய் அவர் ஒரு பையன் ஸ்கூல் அதாவது ஒரு ஸ்கூலில் தான் நடக்குது இந்த இது இந்த ஸ்பீச் அவர் கேட்குற உனக்கு மேக்ஸ் யார் மேக்ஸுக்கு ஒரு வாத்தியார் சயின்ஸுக்கு ஒரு டீச்சரு தமிழுக்கு ஒரு வாத்தியார் அவர் கேட்குறாரு தமிழ் வாத்தியாரை மேக்ஸ் எடுன்னா எடுப்பாரா எடுக்க மாட்டாரா எடுக்க மாட்டார் சயின்ஸ் டீச்சரை வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து சொன்னால் எடுப்பானு அப்போது அந்த சயின்ஸ் டீச்சரு ஒன்றில் தான் அவங்களாம் இருக்கிறாங்க தெரியினவர்களாக இருக்கிறாங்க மற்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன கிடையாது நாலேஜ் கிடையாது ஆனால் எல்லாம் என்ன சொல்லணும் அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் என்ன சொல்கிறாங்க நீ எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கணும் 5 பாடத்துக்கு 5 டீச்சர் வந்து எடுக்கிறாங்க 5 பேருக்கும் 5 பாடமும் தெரியாதுங்க ஆனால் படிக்கிற பையனுக்கு என்ன சொல்லணுன்றாங்க 5 பாடம் தெரியும் இப்போ நல்ல கொண்டீங்க இப்போ என்ன பண்ணுறோம் என்ன பண்ண இப்போ அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு ஒரு கொள்ளை ஃபீஸை கட்டி அந்த கடனே அடைக்கலை இவன் சரியாக படிக்கலன்னு குவார்ட்டர்லி இல்லை இப்போ இந்த வருஷம் குவார்ட்டர் எக்ஸாம் வரப்போதில்லை போல அதாவது விஷயம் வச்சுக்கலாம் இவன் ஒரு ரிசல்ட் வந்தோம்னா என்ன பண்ணுறான் உடனே ஒரு டியூஷன் எடுத்து என்ன பண்ணுறான் சேகரம் அதுக்கு தனியாக ஒரு என்ன பண்ணுறோம் ஃபீஸ் கட்டணும் அது இப்போ முந்தியெல்லாம் டியூஷன் வந்து மாதம் மாதம் கட்டினா பண்ண இப்போ அதுவே அவங்க உஷாராகிட்டு தான் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை டியூஷன் ஃபீஸ் என்ன பண்ணேன் 5000 ரூபாய் 7000 ரூபாய் மொத்தமாக வந்து என்ன பண்ணேன் கட்டு பாதியிலே நீ ஓடி போனால் ஓடி போட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஃபீஸை மொத்தமாக வாங்கிக்கிறாங்க எதுக்கு சொல்லுவேன்னா பெற்றோர் வாங்கிய நாம் நம்ம பிள்ளைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம்
நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறான், இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் சொன்னேன் இல்லை ஒரு குழந்தை உனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லைன்றோம், அறிவு இல்லை, உனக்கு ஃபீஸ் கட்டி வேஸ்ட்டு இல்லை என்னன்னு சொல்லுவான், பார் அந்த வீட்டில் லதா எப்படி படிக்குது பாரு, அவங்க பையன் சாம் எப்படி படிக்கிறான் பாரு, நம்ம என்ன பண்ணோம், சில வேலை சொல்லுவோம், அவங்க அம்மா கையில் அப்பா சொல்லுவார், இவனுக்கு இனிமேல் என்ன பண்ணாத சோறு போடாத, இவன் ஏதாவது அப்போ அந்த அந்த டைமில் அந்த பசங்க ஏதாவது ஆசையாக ஒன்று வாங்கி கட்டவிட ஒரு வாங்கி கொடுங்க ஒரு கேக் வாங்கி கூட ஐஸ்கிரீம் வந்தா உனக்கு இப்போ அது ஒன்று தான் என்னது கோச்சல் மூஞ்சப்பதுக்கு படிக்க சொன்னால் படிக்காது மார்க் வாங்காது என் மானத்தை வாங்குது ஸ்கூலில் உனக்கு என்ன கேட்குற இப்போ நீ, ஆனால் நாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் கற்று நமக்கு என்ன பண்ணுறான் மனதுருகி அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினாராம். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு கர்த்தர் நம்ம இந்த ஆவிக்குரிய ஜெபத்தை நடத்திட்டு போகிறாரு, அவர் வைக்கிற டெஸ்ட்டில் எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ணுறோமா ஃபெயில் ஆகிடுறோமா, நிறைய இதில் என்ன ஆகிடுறான், ஃபெயில் ஆகிட்டு ஃபெயில் ஆகிட்டு தான் வந்து என்ன பண்ண, ஃபெயில் ஆனதுனால தான் வந்து என்ன பண்ணுறான், அந்த எனக்கு என்ன பண்ணுங்க மன்னிங்க மன்னிங்கன்றோம், அவர் என்ன பண்ண நம்ம நம்ம குண நம்முடைய குணாதிசயம் அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணார், ஏய் அடுத்த வாரத்துலேருந்து உன்னை சர்ச்சை பக்கம் பார்த்தேன் கழுத்து திரும்பி ஓடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டர் என்ன பண்ணார், மனதுருகி டீச் பண்ணுறார், என்ன பண்ணாரா வாசி ஒரே ஒரு வசந்த மாத்திரம் வாசி நம்ம முடிக்கலாம், தீர்த்து நிருபம் ஒன்றாம் அதிகாரம் 3-4 மட்டும் வாசி பண்ணலாம், தீர்த்து 1:3-4 முடிக்க போகிறோம், ஜெபிக்க போகலாம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து பாக்குத்தத்தம் பண்ணி, நித்திய ஜீவனை குறித்து ஆண்டர் என்ன பண்ணாரா எப்போ அப்போ அதில் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி, நமக்கு நல்ல கவனிங்க, நமக்கு என்ன உண்டாகும்படி, விசுவாசமும் அந்த அறிவும் நம்பிக்கையும் உண்டாகும்படி ஏற்ற காலங்களில் அதாவது நல்ல கவனிங்க, ஏற்ற காலங்களில் கற்று தெரியும் எதை எதை எப்போ டீச் பண்ண தெரியும் இல்லையா, இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க 1வது கிளாஸ் அதாவது 6 வயசு குழந்தைக்கு தான் 1வது பாடம், அப்போ கொண்டது எதை டீச் பண்ணுறதில்ல, 8வது பாடத்தை டீச் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு வயசு இது இல்லை இதுக்கு வந்து அதுக்கு வயசு, அப்போது ஒரு உலக பிரகாரமான மனுஷனாகிய நமக்கு இவ்வளோ அறிவு இருக்குதுன்னா நம்முடைய தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், ஹல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் கூட ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே அவர் நமக்கு எப்படி நம்ம தெரியாத காரியத்தை எப்படி கற்றுக் கொடுக்குறாரா, பிரசங்கத்தின் மூலமாக தேவ வார்த்தை பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் விசுவாசி நம்முடைய கர்த்தரை விசேஷமாக வார்த்தை திருச்சபையின் மேலே அவர் வைத்த கிருபை பெரியது, நாம் அவருக்குள்ளே பலப்படும்படியாக அவருக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்பிக்கை வைக்க முடியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்ன பண்ணுறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் தான் அனுப்புகிறார் இல்லையா. அப்போது நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளாத போது நம்மை துரத்து விடுகிற தேவன் அல்ல, அவர் என்ன பண்ணுறாரு அறியாத போது மனதுருகி அவருடைய வார்த்தையை அனுப்பி அநேக காரியங்களை என்ன பண்ணுறாரு கற்றுக் கொடுக்குற கரங்களை தட்டி அவரை மயன்படுத்தும். ஹல்லேலூயா, முதல் குறிப்பு நம்பிக்கை இழக்கும்போது மனதுருகுவா, 2வது குறிப்பு தொய்ந்து போகும்போது மனதுருகுவா, 3வது குறிப்பு நாம் அறியாத அறியாது இருக்கும்போது, நிறைய இப்போ அந்த ஜனங்கள் அவள் அறியாது இருந்த அப்படின்னா என்ன பண்ணறான் உபதேசிக்க தொடங்கின கற்றுக் கொடுத்த டீச், அப்போ நம்ம கூட நிறைய விஷயம் தெரியலன்னா உனக்கு தெரியல நீ இத்தனை வருஷம் வந்து வேலைக்கு அவள் அப்படின்லாம் நம்மளை அன்ஃபிட் பண்ண மாட்டார், நமக்காக மனதுருகி நமக்கு கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிற ஹல்லேலூயா, எத்தனை பேர் சொல்லிங்க அவர் மனதுருகிற கர்த்தர், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முழங்கால் படிவோம். இந்த கால வேளையில் சகோதரன் சகோதரிய கர்த்தர் நம்முடைய அருகில் வந்திருக்கிறார், அதை பாருங்கள், அந்த சௌகரிய நம்பிக்கையற்று அழுத போது கர்த்தர் அருகில் வந்தார், தொய்ந்து போன போது கர்த்தர் அவர்களுக்காக மனதுருகினார், சில காரியங்கள் அவர் அறியாத போது அவர்களுக்காக மனதுருகினார், எதனால் தொய்ந்து போனாங்கன்னா மிகுந்த மனவேதனை மனபாரங்கள் பெரும் மனவேதனை பெருசு சின்ன பாரங்களா பெருசு சௌகரிய சௌகரிய இந்த காலவேளில் உன் அருகில் இயேசு வந்துடுற, நீங்கள் இருக்கிற வீட்டில் நீ அம்மதற்கு இந்த வேலை கொஞ்சம் முழங்கால் படிடு, கர்த்தர் உனக்காக வந்திருக்கிறார், மகளே மகனே உனக்காக இயேசு வந்திருக்கிறான், மனதுருகிற அந்த கர்த்தர் வந்திருக்கிறான், நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவர்,
உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவர் என்று சொல்லி நம்மெல்லாம் சேர்ந்தவரை சொல்ல மாண்டவரே, நீங்கள் என் பக்கத்தில் வந்துருக்கீங்கப்பா. இந்த காலவேளை தோய்ந்து போயிருக்கிற என்னை நீங்கள் தொட்டு பலப்படுத்தி என்னை இதிலேருந்து விடுவீங்க. என் மனபாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. நீங்கள் எதில் பயந்துருக்கிறீங்களோ அது பயப்பட அந்த பயத்தை கத்துறவங்களை விட்டு இந்த காலவேளை எடுத்து போட முடியாது வந்திருக்கிறேன். எதில் நம்பிக்கையை இழந்து போயிருக்கீங்களோ அந்த கத்தர் அதிலேருந்து உங்களை மீட்டெடுக்க முடியாது வந்திருக்கிறேன். நம்பிக்கை இழக்கும் போது மனதுருகுவா, தோய்ந்து போகும்போது மனதுருகுவா, காரியங்களை அறியாத போது கத்தர் மனதுருகுவா. இந்த காலவேளை கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை கூப்பி கத்தர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. நான் அழுது போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. உதவி செய்வன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா. உமையன்றி எனக்கு யாரையா, இயேசுவை பார்த்து உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே. உலகம் வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீதானையா, வெறுக்காத தெய்வம் நீதானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உமையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணி துடைச்சாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தாரையா, என் கரங்களினாலே என் கண்ணி துடைச்சாரையா. இயேசுதான் மனதூர கத்த உங்கள் அருகில உங்களோடு கூட நின்று கொண்டிருக்க நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்களா? உங்கள் கண்ணீரை துடைத்து
உங்களுக்கு இந்த காலவேளை ஒரு புதிய நம்பிக்கை உங்கள் மனதில் கொண்டு வருகிற கர்த்தராவே. தோய்ந்து போயிருக்கிறீங்களா மிகுந்த மனவேதனையினால? உங்கள் மேலும் மனவேதனை நீக்கி தோய்ந்து போன உங்களை உற்சாகப்படுத்தி ஒரு உற்சாகமான ஓட்டத்தை திரும்ப ஓட செய்கிற கர்த்தராவே. நிறைய காரியங்களை அறியாததுனால வாழ்க்கையில் தோல்வியை கண்டிருக்கீங்களா? உங்களை அன்ஃபிட் பண்ணி ஃபெயில் பண்ண மாட்டார். அவர் ஒருபோதும் யாரையும் தம்முடைய சமூகத்தோட பார்வைக்கு விட்டு போன்னு சொல்ல மாட்டார். அவர் நமக்கு நிறைய கண்ணை கற்றுக் கொடுத்து உபதேசித்து அவர் கற்றுக் கொடுத்து நம்மளை தேர்ச்சி அடைய வைக்கிற கர்த்தர். நிச்சயம் விசுவாசிங்க, நான் ஒரு நாளில் என் பரலோகம் போய் பிசாசு சொல்லலாம், ஏய் நீ பரலோகம் போவியா, கண்டிப்பாக நீ போக மாட்டேன்னு சொல்லி அநேக முறையில் அநேக முறை நம்ம உள்ளங்களில் வந்து சொல்லலாம். உங்ககிட்ட அந்த குறை இருக்குது, நீ அதில் வீக்கு, நீ இதில் வீக்கு, யூ ஆர் அன்ஃபிட், போக மாட்ட சொல்லலாம். ஆனால் கத்த சொல்கிறாரு, நமக்காக மனதுருகி அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை தேர்ச்சி அடைய வைத்து அவருடைய ராஜ்யத்தில் அவர் நம்மோடு கூட சேர்த்து தம்மோடு கூட சேர்த்துக்கொள்ளும் இல்லையா. இந்த காலை வேலை நம்ம ஒரு பாடல் பாடணும், அவனோட வாஞ்சையாக ஆண்டவரை பரிசுத்தமாக ஜீவிக்கணும்ப்பா. அந்த பரலோக கரை சேரணும் சொல்லி பாடணும். சகோனே சகோரிய, கர்த்தர் உன் வாஞ்சிய நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் மனதுருகிற கர்த்தர். நம்ம எல்லாம் கண்களை முடிச்சு வைப்போம். எங்கள் அன்பில் பிதாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த காலவேளை எங்களோடு கூட பேசி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எத்தனை நல்ல வரையா, இது எத்தனையாக நேசிக்கிறீங்க. எங்களுக்காக மனதுருகிற கர்த்தர் அல்லவா. இந்த காலவேளை நீ எங்களுக்காக மனதுருகி நாங்கள் நம்பிக்கை அற்று போகும்போது எங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரே, நாங்கள் தோய்ந்து போகும்போது எங்களுக்காக மனதுருகி எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தொடர்ந்து ஜெயமான ஓட்டத்தை ஓட கிருபை செய்திருக்கார் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காரியத்தை அறியாது நாங்கள் தோல்வியை காணும்போது நீ ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து ஜெயமான ஓட ஜெயத்தை பெற எங்கள் மேல் மனதுருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த மனதுருகிற நம்முடைய அன்புக்காய் ஒரு மட்டும் நம்முடைய பொற்பாதங்களை முத்தமிட்டு வணங்குகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை சோதரேன், என் முழுவலமையோட இப்போ ஸ்நாமத்தை சோதரேன். என் ஆத்மாவே கத்தரை சோதரேன், அவர் செய்த சகலபானை மறவாது, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பிரசுதமானோடும் சதா காலம் இருப்பதாக, ஆமேன். பிரைஸ்லாம் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராங்க, கத்தோடைய கிருபங்களோடு கொடுப்பாங்க. இன்றைக்கு இரவு 9 மணிக்கு நம்ம எல்லாரும் கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபிக்கு ஒன்றா ஒன்று கூடுவோம், ஜெபிப்போம். கத்த நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வோம். ஒரு நிமிஷம் காணிக்கை எடுக்கலாம். இந்த காணிக்கை கத்திர ஆஸ்வதிக்க முடியாது ஜாமலை.